இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல் வந்து இலக்கண குறிப்பில் வந்து பார்க்கலாம். உவமை தொகை அப்படின்ற டாப்பிக்ல வந்து என்னென்ன இலக்கண குறிப்பு வந்து 9th 10th புக்ல இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. மலரடி, கடல் தானை, மலர்க்கை, இடிக்குரல், மறைமுகம், இது எல்லாமே வந்து உவமை தொகை அப்படின்றதுல வந்து வருது. இது எல்லாமே 9th 10th புக்ல இலக்கண குறிப்புல இருக்கு. அடுத்து இந்த உவமை தொகை, இது உவமை தொகை அப்படின்றதுல வந்து இதெல்லாம் வருது. இது ஒரு உவமை தொகை தான், வில் வால் அப்படின்றது. அடுத்தது பாருங்க, அடுக்கு தொடர், அடுக்கு தொடரில் முத்து முத்தாய், இந்த மாதிரி அடுக்கி அடுக்கி, விட்டு விட்டு, நன்று நன்று, உழுது உழுது, எத்தனை எத்தனை, இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்து அதே தொடர் வந்து வர மாதிரி இருக்கும். அடுக்கு தொடர் பிரித்தாலும் வந்து பொருள் தர மாதிரி இருக்கும். அதே இது இரட்டை கிளவி அப்படின்னு வரும்போது பிரித்தா வந்து எந்த பொருளும் வந்து தராத மாதிரி வந்து இருக்கும். அது வந்து இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். பிரித்தாலும் வந்து பொருள் தரும். நன்று நன்று, நன்ற தனியாக பிரிச்சிங்கன்னா இது வந்து ஒரு பொருள் தரக்கூடியதாக வந்து இருக்கும். அதே மாதிரி விட்டு விட்டு, ஊழ் ஊழ், ஊன்ற ஊன்ற, இதெல்லாம் வந்து அடுக்கு தொடரில் வந்து வருது. அதே மாதிரி வினையெச்சம், வினையெச்சம் அப்படின்னாலே வந்து கடைசியில் வந்து இத்து பிளஸ் ஊல முடியும், அல்லது இத்து பிளஸ் இ அப்படின்றதுல முடியும், ஊ அப்படின்றதுல முடியும். இதே மாதிரி வர்றது எல்லாமே வந்து வினை எச்சத்தில் வந்து வரும். சிவந்து, வெந்து, சினந்து, போந்து, அதே மாதிரி எய்தி ஈல தானே முடியுது, இறைஞ்சி, இதுவும் வந்து இச்சு பிளஸ் ஈல முடியுது. ஈல முடிகிறது, ஊல முடிகிறது, எல்லாமே வந்து பார்த்தோன்னே வந்து வினை எச்சம் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பேரெச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரெச்சம் எதில் முடியும், ஆளை வந்து முடியும். ஆளை முடிகிறது எல்லாமே வந்து பேரெச்சத்தில் வந்து வரும். இதெல்லாம் வந்து 9th 10th புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்டான இலக்கண குறிப்பு. போன வீடியோவில் வந்து நம்ம பண்புத்தொகை டாப்பிக்கில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தோம். பண்புத்தொகை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து தனியாக வந்து எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.